உலக விண்வெளி வார விழாவை முன்னிட்டு இன்று கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கல்லூரியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அக்கல்லூரி இணைந்து விண்வெளி கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உலக விண்வெளி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் ஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம், இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் விண்வெளி கண்காட்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான போட்டிகளிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மேக் நிறுவனத்தின் தலைவர் அத்தப்ப கவுண்டர் கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான ஓவியம் வரைதல், வினாடி வினா, எழுத்துப் போட்டி, பேச்சுப் போட்டி, நேரடி மாதிரி வடிவமைப்பு போட்டிகள் நடைபெற்றது. மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் மாணவ மாணவியர்கள் நேரடியாக கலந்துரையாடி விண்வெளி ஆய்வுகள் தொடர்பான சிறப்பு காணொலி காட்சிகளை கண்டு ரசித்தனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த போட்டிகளில் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான வாசுகி, கல்லூரியின் தலைவர் ஆறுசாமி, இஸ்ரோ விஞ்ஞானி கிரகதுரை, கல்லூரியின் பிரின்சிபல் லக்ஷ்மணசுவாமி, ஸ்ரீ ஹரிகோட்டா தலைவர் சுப்பானந்தன், அவினாசிலிங்கம் பெண்கோள் கல்லூரியின் துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர் மற்றும் என்ஜிபி கல்லூரியின் செயலாளர் தவமணி பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.